தனுஷ் பார்பர் ஷாப். வேப்பில் இருக்குது பாருங்க, வெட் ஷாப்புக்கு ஆட்கள் தேவை அப்படின்னு, அதுவும் ஸ்பெஷலாக வந்து லேடிஸ் தேவை அப்படின்னு போட்டிருக்காங்க பாருங்க. பாருங்க சும்மா எல்லா கலர்லையும் இருக்குதுங்க, என்னென்ன இருக்குன்றத உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். எவ்வளோ பெரிய கோயில் பாருங்க. இளநீ கடை ஹோமச் இளநீ. இந்த மாதிரி நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. எங்கே பாருங்க, ஒரு பவுண்டு ஃபைனு. ஸோ மண்பானையிலேருந்து காய்கறி வகையிலேருந்து எல்லாமே கிடைக்கும் இந்த ஏரியாவில். ஒன் பெட்ரூமு 1250 பவுண்டுங்க. 24 மணி நேரமுமே நம்ம ஊர் சாப்பாடை உள்ளே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய வேகன்சி இருக்குதுங்க. ஹெல்ட்ட பண்றணும் பீலா விடணும் அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா ஒரு 2-3 வீடியோ வந்து நம்ம தமிழ் ஏரியா அப்படின்னு சொல்லி போட்டு உங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனா யூகேல இருக்கிறவங்க, டேய் தமிழோட கோட்டை ஒரு இடம் இருக்குது, அதை விட்டுட்டு எல்லா இடத்தையும் எடுத்திருக்கியாடா அப்படின்னு கேட்டு, இந்த ஏரியாவை ஸ்பெஷலா யூகேல உள்ள மக்கள் உங்களுக்கெல்லாம் காட்டணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதனால் இந்த ஏரியாவுக்கு வந்திருக்கிறோம். ஏகப்பட்ட பேர் தமிழாள்கள், அதாவது இன்ட்ரோ பேசிக்கிட்டு இருக்கும் போதே அங்கங்கே கார்ல இருந்து ஹார்ன் அடிச்சு, டே இந்த ஏரியா வாடா ஃபோன் வீடியோ எடுக்கிற அப்படின்ற அளவுக்கு, இந்த பாருங்க ஹார்ன் அடிச்சு, இந்த ஏரியா வாடா வீடியோ எடுக்கிற அப்படின்ற அளவுக்கு கேட்டுட்டு போயிட்டு இருக்காங்க. நிறையா இருக்குது இந்த ஏரியாவில் பார்க்கறதுக்கு. உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஊர்ல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, யூகேக்கு நீங்கள் ஷிஃப்ட் ஆகி வரீங்கன்னா இந்த ஏரியாவை உங்கள் மனசில் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ஊரை கண்டிப்பாக மிஸ் பண்ண மாட்டீங்க. இது எந்த ஏரியான்னு இங்கே உள்ளவங்களுக்கு நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ வீடியோவை அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கே தெரிஞ்சிடும். வாங்க அப்படியே வீடியோக்குள்ள போவோம். பாருங்கள், பேங்க் ஆஃப் பரோடா. ஸோ பேங்க் ஆஃப் பரோடா மட்டும் கிடையாதுங்க, ஐசிஐசிஐ பேங்க்கு, முத்தூர் ஃபினான்ஸு, பஞ்சாப் பேங்க்கு, இந்த மாதிரி இந்த ஒரே ரோட்டில் எல்லா பேங்க்கும் இருக்குதுங்க. அடுத்து பாருங்கள், அடுத்து மெட்ராஸ் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க. சவுத் இண்டியன் செட்டிநாடு, நார்த் இண்டியன் ரெஸ்டாரண்ட்டு வித் ஸ்ரீலங்கன். ஸோ புது ரெஸ்டாரண்ட்டுன்னு நினைக்கிறேன். அடுத்து வசந்த பவன், இங்கே பாருங்கள். ஸோ சனிக்கிழமை ஃபுல்லாக கூட்டமாக தான் இருக்குது. நம்ம வீடு வசந்த பவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல். நிறைய வேகன்சி இருக்குதுங்க, ஹெட் ஷெஃபாக இருக்கட்டும், கறி ஷெஃபாக இருக்கட்டும், தோசா ஷெஃபு. ஸோ இதுக்கெல்லாம் வேகன்சி இருக்குது. ஸோ லோக்கலில் இருக்கிறவங்க யாராவது வேலை தேடிக்கிட்டு இருக்கீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா, ஸோ வசந்த பவனில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏரியா ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து ரெஸ்டாரண்ட்ஸ் தான், அதுலேயும் முக்கியமாக தமிழ் ரெஸ்டாரண்ட்ஸு இந்த ஏரியாவில் ஒரு 5-6 கடை வரிசையாக இருக்குது. அடுத்து மும்பை தோசை கடை. ஸோ தோசை கடை ஒன்று வச்சுருக்குறாங்க. கடை தாங்க இருக்கும், உள்ளுக்குள்ளேயே பல கடைகள் இருக்கும், அதாவது ஒரு என்ட்ரன்ஸுக்குள்ளே நிறைய கடைகள் இருக்கும், நம்ம ஊர் மாதிரி. பாருங்கள் அந்த மும்பை தோசாவுக்கு என்ன கூட்டம் இருக்குது பாருங்கள். ஸோ இங்கேயும் வந்து ஒரு பான் ஷாப் ஒன்று வச்சுருக்குறாங்க, அதுக்கும் பார்த்தீங்கன்னா கூட்டம் சும்மா அந்த மாதிரி இருக்குது. ஸோ உள்ளுக்குள்ளே பாருங்கள், ஃபுல்லாக மும்பை தோசா ப்யூர் வெஜிடேரியன் ஷாப்பு. ஸோ செம்ம கூட்டமாக இருக்குது. அப்படியே பக்கத்துலேயே வந்து பான் கடை, வெத்தலை கடை ஒன்று வச்சுருக்குறாங்க. இந்த பான் கடையில் அப்படியே சாப்பிட்டுட்டு இங்கேயே துப்பிட்டு போயிடுறாங்க. இந்த மாதிரி லண்டன்லேயும் நிறைய இடங்கள் இருக்குது, அந்த மாதிரி இடத்தையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். அடுத்து ஒரு ரெஸ்டாரண்ட் பாருங்கள், மலர் ஸ்பைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஷ் அண்ட் கேரி. எப்படி தமிழில் எழுதி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, தமிழர் உணவகம் அப்படின்னு எழுதி போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ உள்ளுக்குள்ளே எல்லா ஐட்டமுமே வச்சுருக்காங்க. 24 hours சாப்பாடு உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த கடையில் கிடைக்குங்க. என்னடா அவன் சொல்கிறான் அப்படின்னு யோசிக்காதீங்க. 24 மணி நேரமுமே நம்ம ஊர் சாப்பாடை உள்ளே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. செம டேஸ்ட்டாக இருக்கும், செம சீப்பாகவும் இருக்கும். சரஸ்வதி பவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடைங்க, எல்லா பவனுமே இங்கே இருக்குதுங்க. சரஸ்வதி பவன், வசந்த பவன் இருக்குது, பக்கத்துலேயே பெரிய சரவண பவன் இருக்குது. பவன்ஸ் எல்லாரும் ஒரே இடத்துல இருக்கிறாங்க. முக்காவாசி கடையில் ஸ்டாஃப் வாண்டட் அப்படின்றத போட்டிருக்காங்க. ஸோ சப்போஸ் நீங்கள் இங்கே லோக்கலில் இருக்கிறீங்க அப்படின்னா, அதாவது ஊரில் இருக்கிறவங்களுக்கு கிடையாது, லோக்கலில் இருக்கிறவங்க டெஸ்பரேட்டாக ஏதாவது நீங்கள் வேலை வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஏரியாவில் உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. சரஸ்வதி பவனுக்கு பக்கத்துலேயே தோசா எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடைங்க, வெளியில் என்ன கூட்டம் இருக்குது பாருங்கள். ஸோ கடையுமே வந்து உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக இருக்குது, வெளியில் இவங்க வந்து இந்த பானிபூரி அந்த மாதிரி சாட் ஐட்டம் எல்லாமே வச்சுருக்காங்க, அதுக்கும் கூட்டத்தை பார்த்துக்கோங்க. சும்மா லைன் கட்டி தான் எல்லா இடத்துலையுமே நின்றுக்கிட்டு இருக்காங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் இருக்கார், ஸோ அவர்கிட்டயே வந்து நீங்கள் ஆமாம் பார்த்தோன்னே சிரிச்சார்ல அப்பா, சப்ஸ்கிரைபர் தான் அவர், சிரிச்சிட்டாலே அவங்கள இல்லை, அதாவது வந்து இவ்வளோ நேரம் அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களோ இல்லையோ, இப்போ அவர் வீடியோவில் வராரு, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஆகணும் நீங்கள் கட்டாயத்தின் பேர். சொல்லுங்கள் பிரதர், உங்கள் பேர் என்ன? என் பேர் ராஜு. ராஜு, எந்த ஊர் நீங்கள்? நான் கோயம்புத்தூர். கோயம்புத்தூர், இப்போ இந்த ஏரியாவில் இருக்கிறீங்களா? ஆமாம், இங்கே பிரஸ்டன் ரோடில் இருக்கு. எப்படி இருக்குது இந்த ஏரியா? ஆமாம், தமிழ் ஸ்ரீலங்கன் தமிழ் கடை இருக்குது, நிறையா கடை இருக்குது, அப்புறம் நார்த் இந்தியன் கடை இருக்குது, ஸ்ட்ரெச்ஃபுல்லாக இருக்குது. இது அந்த ரைட் சைட் ஃபுல்லாக இந்த கடை. ஊரை மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கா இல்லை எது நம்மளுக்கு தேவையோ எல்லாமே கிடைக்குதா? இங்கே எல்லாமே கிடைக்குது, ஆனால் ஊரை மிஸ் பண்ணுறோம் கண்டிப்பாக. பட்
பொருள் எல்லாமே நம்மளுக்கு என்ன பொருள் வேணுமோ எல்லாமே எல்லாமே கிடைக்குது. சப்போஸ் நீங்க ரீலோகேட் ஆறீங்க அப்படின்னா இந்த ஏரியாவையும் நீங்க கன்சிடர் பண்ணிக்கோங்க. நீங்க பாத்துக்கிட்டு இருந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை இதுவே நீங்க ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் பேரு லண்டன் தமிழ் ப்ரோ. லண்டன் லண்டனை சுத்தி உள்ள ஏரியாக்கள் எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணி கொடுங்க. ஏற்கனவே யூகேல இந்த ஏரியாவுக்கு வந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம எந்த ஏரியாவை சுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. புதுசா பாத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு சொல்லிடுறேன், இந்த ஏரியா பேரு வெம்ப்ளி ஈலிங் ரோட் அப்படின்ற ரோட்ல தான் நம்ம இருக்கிறோம். ப்ராப்பர்ட்டிஸ் இது இருக்குது. ஸோ இந்த ஊரில் எல்லாம் வந்து இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி இதில் இருந்து தான் நம்ம வந்துலாம் வீடெல்லாம் வாங்குற மாதிரி இருக்கும். வாடகைக்காக இருக்கட்டும் இல்லை சொந்தத்துக்காக இருக்கட்டும் இவங்ககிட்ட வந்து தான் நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஏரியாவில் ஒன் பெட்ரூமு 1,250 pounds ஒரு மாதம். இது போக உங்களுக்கு பில்ஸ் எல்லாமே வரும் இதெல்லாம் பாருங்கள். ஸோ 1,600 வச்சுருக்குறாங்க டூ லெட்டு. இதுவுமே வந்து ஒன் பெட்ரூமு. ஸோ ஒன் பெட்ரூமோட ரேட் எல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ டூ பெட்ரூமு 1,750. ஸோ இது வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு பவுண்டு வந்து 100 rupees. ஸோ நீங்களே பார்த்துக்கோங்க. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா டூ பெட்ரூமு ஒரு பாத்ரூமு. ஸோ 1,750. ஸோ இதுதான் இந்த ஏரியாவோட ரேட்டு. ஸோ சட்பரி அவென்யூ பார்த்தீங்களா, டூ பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட்டு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1,500 pounds வச்சுருக்காங்க. ஒரு பாத்ரூமு, ஒரு ரிசப்ஷனு, ரெண்டு பெட்ரூமு. இது பாருங்கள் ஒன் பெட்ரூம் வச்சுருக்காங்க 1,100. ஸோ நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து வெறும் ரெண்ட் மட்டும். இதில் இது போக உங்களுக்கு வாட்ரு வரும், எலக்ட்ரிசிட்டி வரும், கேஸு, கவுன்சில் டேக்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே இது தனித்தனியாக வந்துடும். இதெல்லாம் பாருங்கள் ஃபோர் பெட்ரூமு. சப்போஸ் இப்போ நீங்கள் நிறையா பேர் இருக்கிறீங்க அப்படின்னா ஃபோர் பெட்ரூம் ஹவுஸு 2,000 pounds எப்படி இருக்குது பாருங்கள். 4 bedroom ஒரே ஒரு பாத்ரூம் தான். இந்த ஏரியாவுக்கு நீங்கள் ஷாப்பிங் வர்றீங்க அப்படின்னா கார் பார்க்கு கொஞ்சம் கஷ்டம் தாங்க. ஸோ கார் பார்க் வந்து சென்ட்ரல் ஸ்கொயர் கார் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரோட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது. இதை விட்டிங்க அப்படின்னா டிசைனர் அவுட்லெட், அதாவது லண்டன் டிசைனர் அவுட்லெட்னு சொல்லிட்டு இங்கேருந்து ஒரு 10 minutes நடந்து போகணும். ஸோ அங்கே இருக்குது. ஸோ இந்த ரெண்டு இடம் வந்து கார் பார்க்குக்கு இந்த ஏரியாவுக்கு இதுதான் பெஸ்ட்டு. வேறு எங்கேயும் நீங்கள் வந்து கார் பார்க் பண்ண முடியாது. ஏன்னா மெயினாக வந்து உங்களுக்கு ஒரு 2 hours தான் மேக்ஸிமம் ஸ்டே மாதிரி இருக்கும். ஸோ ஃபுல் இதையும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும், சாப்பிடணும் அப்படின்னா அந்த 2 hours பத்தாது. ஸோ இந்த ரெண்டு இடத்தையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இது ஒரு கணபதி ஸ்டோர்னு சொல்லிட்டு இந்த ஏரியாவோட ரொம்ப ஃபேமஸான சூப்பர் மார்க்கெட்டுங்க. நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய எல்லா ஐட்டமுமே கிடைக்குங்க. ஸோ மண்பானையிலேருந்து காய்கறி வகையிலேருந்து எல்லாமே கிடைக்கும். பார்த்தீங்கன்னா கடைக்கு வெளியிலே வந்து நம்ம ஊர் மாதிரி தமிழில் தான் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. வாங்க உள்ளுக்குள்ளேயும் போவோம். அப்படியே அப்பளத்துலேருந்து வடகத்துலேருந்து நம்ம ஊர் ஐட்டம் மசாலா எல்லாமே இருக்குதுங்க. இங்கே பாருங்கள் நிறையா பேர் நம்ம ஊர்லேருந்து வந்தவங்க இதை தான் ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க, நரசூஸ் காஃபி. ஸோ அது முதற்கொண்டு வச்சுருக்காங்க. நரசூஸாக இருக்கட்டும் இல்லை ப்ரூவாக இருக்கட்டும் நம்ம ஊர் ஐட்டம் காஃபி வகைகள் எல்லாமே வச்சுருக்காங்க. அதே மாதிரி காய்கறிகளும் இவங்ககிட்ட ஃப்ரெஷ்ஷாக ஒரு பெரிய குடோனே இருக்குதுங்க உள்ள. அதே மாதிரி அரிசி பாருங்கள். ஸோ இட்லி அரிசியாக இருக்கட்டும் உங்களுக்கு வந்து என்னென்ன அரிசி வேணுமோ எல்லா அரிசி வகைகளும் இந்த கடையில் வச்சுருக்காங்கங்க. நீ பாருங்கள் கடலை மிட்டாய், கடலை மிட்டாயில் எத்தனை வெரைட்டி இருக்குது பார்த்தீங்களா இல்லையா. ஸோ ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஊர் காய்கறிகள் எல்லாமே இருக்குதுங்க. கத்திரிக்காயிலே பாருங்கள் எத்தனை வெரைட்டி வச்சுருக்காங்கன்னு, ஒரு 6-7 varieties கத்திரிக்காயே வச்சுருக்காங்க. முருங்கைக்காய் வச்சுருக்காங்க, வெத்தலை. ஸோ வெத்தலையும் இருக்குது, வேப்பலை இருக்குது பாருங்கள். ஸ்நாக்ஸ் ஐட்டம் நீங்கள் எதுவுமே மிஸ் பண்ண மாட்டீங்க. இங்கே பாருங்கள் காராச்சேவிலேருந்து மிச்சர்லேருந்து ஐட்டம் பார்த்தீங்கன்னா வதை வதன்னு வச்சுருக்காங்க. பாம்பே மிக்ஸு, நம்ம ஊர் மிக்ஸு. இங்கே பாருங்க அச்சுமுறுக்கு, அச்சுமுறுக்கு இருக்கா. ஸோ இந்த மாதிரி வரிசையாக இருக்குது. நம்ம இது ஒன்று வித்தியாசமான ஒரு முறுக்காக இருக்குது. பிங்க் கலரில் ஒரு முறுக்கு வச்சுருக்காங்க. இது என்ன முறுக்குன்றது தெரில. பீட்ரூட் முறுக்குங்க. அதாவது நீங்கள் சப்போஸ் ஷாப்பிங் வர்றீங்க அப்படின்னா 6:30 முன்னாடி வந்துடுங்க. ஏன்னா 6:30 கரெக்டாக மணி அடித்த மாதிரி எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்பிடுறாங்க. வர்றவங்க 6:30 பிஃபோராக வந்தீங்கன்னா எல்லா கடையிலும் நீங்கள் ஷாப் பண்ணிட்டு போகலாம். அப்படியே அந்த கணபதி ஸ்டோர்லேருந்து வெளியில் வந்த உடனே இங்கே பார்த்தீங்களா இல்லையா, அக்ஷனா அப்படின்னு காஞ்சிப்பட்டு சேலைகளின் சொர்க்கம் அப்படின்னு எழுதி போட்டிருக்காங்க. ஸோ தமிழ் கடைன்றது இதுவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்து ரதி ஜுவல்லர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ஒரு தமிழ் ஜுவல்லர்ஸ் தான். ஸோ முழுக்க முழுக்க இந்த ஏரியா ஃபுல்லாகவே தமிழ்காரங்க தாங்க ஃபுல்லாக ஆக்கிரமிச்சிருக்காங்க. அதாவது வெம்ப்ளியை வந்து கரெக்டாக ஒரு ரெண்டாக பிரிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஹாஃப் ஃபுல்லாகவே தமிழ் கடைகளாக இருக்கும். இந்த ரோட்டில் அப்படியே கொஞ்சம் தூரம் தாண்டி ஒரு டீ கடை ஒன்று இருக்குது. அந்த டீ கடைக்கு தாண்டினீங்க அப்படின்னா ஃபுல்லாக உங்களுக்கு நார்த் இந்தியன் கடை.
அதுவும் எக்ஸ்பென்சிவ் கிடையாது. நம்ம இந்த பாவ் பாஜி பானிபூரி இதெல்லாம் சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ரோட்டில் இன்னொரு 10 நிமிஷம் நீங்கள் நடந்து முடியும்னு வச்சுக்கோங்க, அதுவும் இருக்கும். ஸோ தமிழ் ஃபுட்டு சாப்பிட்றனாலும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம், நார்த் இந்தியன் ஃபுட்டு வேணும் அப்படின்னாலுமே பக்கத்துலேயே இருக்குது. என்னென்னலாம் ஆப்ஷன் கொடுக்குறாங்க பார்த்துங்க, லண்டனில் ஒரே ரோட்டில் இவ்வளவும் இருக்குது. ஸோ இன்னும் நிறையா இருக்குது, வாங்க அப்படியே ஒன்று ஒன்றா காட்டுறேன். ஏரியாவோட ரொம்ப ஃபேமஸான ஒரு ஹோட்டலுங்க பாம் பீச் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷமாக இருக்கிறாங்க. ஸ்ரீலங்கன் அண்ட் சவுத் இண்டியன் குசேனு கார சாரமாக நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அந்த கடையில் வந்து செக் பண்ணி பாருங்கள். பாம் பீச்சுக்கு அப்படியே எழுத்தாப்பில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கானா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீலங்கன் அண்ட் சவுத் இண்டியன் ரெஸ்டாரண்ட்டு, இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சரவண பவன், அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். ஸோ இவ்வளோ ரெஸ்டாரண்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மைலுக்குள்ளேயே இவ்வளோ ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. ரெஸ்டாரண்ட்டு ஃபுல்லு உள்ளுக்குள்ளேயும் ஆட்கள் நின்றுக்கிட்டு இருக்காங்க, வெளியிலேயும் எவ்வளோ பேர் நிற்கிறாங்க பாருங்கள் க்யூ கட்டி. முடிவெட்டுற கடை எம்எஸ்ஆர் சலூன் அப்படியே தமிழில் எழுதி போட்டிருக்காங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா நல்லி சில்க்ஸ் இருக்குதுங்க. இங்கே பாருங்கள் சஹானா ஜுவல்லர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பெஸ்ட் ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு காய்கறி கடை, முழுக்க முழுக்க நம்மளுக்கு தான் வெளியில் நின்று வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ சின்ன வெங்காயத்துலேருந்து எல்லாமே வச்சுருக்காங்க பாருங்கள், கத்திரிக்காய், பாவக்காய், முட்டைக்கோஸு, கேரட்டு, காலிஃப்ளவர்லேருந்து நம்ம ஊரில் என்னென்ன காய்கறிகள்லாம் இருக்கோ எல்லாமே இருக்குது. முருங்கைக்காய் முதக்கொண்டு வச்சுருக்காங்க பாருங்கள், முருங்கைக்காய்லாம் வந்து கிலோ வந்து 7 பவுண்டு கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து சிங்கிள் பீஸாக வாங்கினாலும் வாங்கிக்கலாம், என்னடா கிலோ கணக்கில் தான் முருங்கைக்காய் வாங்கி சமைக்கணுமா, நீங்கள் பயந்துடாதீங்க, தனியாக வாங்கினாலும் நீங்கள் வாங்கிக்கலாம், வந்த இடத்துல அப்படியே வந்து வாங்கிட்டு போகிற மாதிரி. ஆ, இந்த மாதிரி ஒரு போஸ்டரை நீங்கள் லண்டனில் ரொம்ப கம்மியான இடத்துல தான் பார்க்க முடியும். இந்த ஏரியா அதுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு. இந்த மாதிரி நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. எங்கே பாருங்களேன், 100 பவுண்டு ஃபைனு. எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா எஜ்ஜி துப்புனா 100 பவுண்டு ஃபைனுன்னு போட்டிருக்கு. இது ஆக்சுவலாக என்ன அப்படின்னா இந்த சைடில் ஃபுல்லாக பான்பராக வாங்கி அப்படியே காரி காரி துப்பியிருக்காங்க. ஸோ அதனால் ஃபைன் போடுறாங்க. இங்கே பாருங்கள் இந்த மரத்தை சுற்றி. ஸோ இந்த ஏரியாவில் இது ரொம்ப ஃபேமஸ், இப்படி வாங்கிட்டு இப்போ பான்பராக புளிச்சு புளிச்சுன்னு துப்புறது. ஸோ லண்டன்லேயும் இந்த மாதிரி ஏரியாக்கள்லாம் இருக்குது. கண்டிப்பாக தமிழ் ஆள்கள் வெத்தலை போட்டுட்டு இப்படி துப்ப மாட்டாங்க. யார் துப்புவாங்க அப்படின்றத நான் சொல்ல மாட்டேன், அது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க அப்படியே வேறு என்னென்னலாம் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இடங்கள்லாம் இருக்குன்றத உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டேன். நல்ல சனி ஞாயிறில் வயிறு முட்டை முட்டை பிரியாணியை சாப்பிட்டு அப்படியே ஒரு வாக் ஒன்று வந்தோன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கடை ஒன்று இருக்குங்க சாஷான்னு சொல்லிட்டு, உள்ளே வந்து நம்ம ஊரில் இந்த மண்பானை இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதில் இவங்க வந்து டீலாம் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏரியாவுக்கு எப்போ நாங்கள் வந்தாலும் இங்கே ஒரு டீ குடிக்காமல் போகிறதே கிடையாது. ஸோ இந்த கடையோட ஸ்பெஷலுங்க மட்கா சாய், ஸோ வந்து மசாலா டீ ரெண்டுமே நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா இந்த மண்பானை இருக்குது பார்த்தீங்களா, இதற்கும் சேர்த்து தான் அவங்க காசு வாங்குறாங்க. ஸோ நம்ம குடிச்சு முடிச்சுட்டு அப்படியே இதை கொண்டு போயிடலாம். இல்லை ஒரு குளிர் காலத்தில் இந்த கொடைக்கானல்லாம் போனோம் அப்படின்னா சூடாக குடிப்போம் பாருங்கள், அந்த மாதிரி இருக்குது. அதுவும் மண்பானையில் குடிக்கிறதுக்கு சும்மா அந்த மாதிரி இருக்குங்க. சப்போஸ் நீங்கள் இந்த ஏரியாவுக்கு வர்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கடையை ட்ரை பண்ணி பாருங்கள். சாஷா இந்த கடையோட பேர், வெம்ப்ளியோட அந்த மெயின் ரோட்லேயே இருக்குதுங்க. வெம்ப்ளி சென்ட்ரல்லேருந்து நீங்கள் ஆல்பர்டன் போகிறீங்கன்னா அந்த மெயின் ரோட்லேயே இருக்குது. தவறாமல் இந்த கடையை வந்து செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும் உங்களுக்கு. ஸோ இது ஒரு பெரிய கடை பார்த்தீங்களா, ஸ்டாஃப் ரெக்வயர்ட். இந்த கடை இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இந்த ஊரில் செம ஃபேமஸுங்க. எல்லா ஐட்டமுமே கிடைக்குங்க இங்கே, மிக்ஸி, அண்டா, குண்டா, உங்களுக்கு என்ன வேணும் இது இல்லைன்னு நீங்கள் சொல்லவே முடியாது. மெயினாக நம்ம ஊரில் சமைக்கிறோம் பார்த்தீங்களா சாப்பாடு, அதுக்கு தேவையான எல்லா பாத்திரமும் வச்சுருப்பாங்க. இளநீ கடை, ஹவு மச் இளநீ? 3 பவுன் பார்த்தீங்களா, ஒரு ஒரு இளநீ வந்து 3 பவுண்டு. நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி பானிபூரி கடை. ஸோ உள்ளுக்குள்ள வந்து கரும்புச்சாறு ஜூஸ்லேருந்து எல்லாமே வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க இந்த ஐஸ் இதுவுமே வச்சுருக்காங்க, அந்த க்ரஷ்டு ஐஸ் போட்டு இது பண்ணுறது. கரும்புச்சாறு சும்மா கஜா கஜான் இருக்குது பாருங்கள் ஏரியா. ஆ, சும்மா அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம அங்கே பார்த்தோம் பார்த்தீங்களா பப்பட் ஸ்டோர்னு சொல்லிட்டு, ஸோ அவங்களோட இன்னொரு பிரான்ச்சுங்க. வெள்ளக்குமார்லேருந்து எல்லாமே இருக்குது பாருங்கள், வெள்ளக்குமார் பாய் பார்த்தீங்களா எப்படி இருக்குது பாருங்கள், நம்ம ஊருக்குள்ளே அந்த மாதிரி தான் இருக்கும். அண்டா குண்டா அம்புட்டும் இருக்குங்க. ஸோ இது எல்லாமே ரொம்ப சீப்பாக வச்சுருப்பாங்க. நம்ம ஊரில் என்ன உங்களுக்கு தேவையோ அது எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ இது யூகேல இருக்கிறவங்களே வந்து வெளியூரில் இருக்கிறவங்களே இங்கே வந்து வாங்கிட்டு போகிறாங்க.
பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம ஆட்கள் தாங்க திருறாங்க இங்கே ரோட்டில். இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து ஃபுல்லாக சீப்பாக சின்ன பசங்களுக்கு பாவாடை சட்டை. ஸோ இது எல்லாமே இங்கே இருக்குதுங்க. நைட்டிலேருந்து எல்லா ஐட்டமும் இங்கே கிடைக்கும் உங்களுக்கு. இந்த ரோட்டுக்கு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இது இது கிடைக்கல அப்படின்னு சொல்லவே முடியாது. இங்கே வேறு யாரோ ஒருத்தர் வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காரு, அவரை நம்ம வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஹாய் 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 ஹாய், இது எப்படி இருக்கு பார்த்தீங்களா இல்லையா? இன்னொருத்தர் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காத நம்ம வீடியோ எடுக்கிறோம். எல்லாமே ரோட்டில் இறங்கியிருக்காங்க, செம்ம சீப்பாக இருக்கும் இதெல்லாமே. சார் சின்ன பசங்களுக்கு எல்லாம் பாண்டி பஜாரு அந்த ரங்கநாதன் தெருக்குள்ளெல்லாம் போனோம்னு வச்சுக்கோங்க. ஆல் இண்டியன் ட்ரெஸ் ஏ ஆ அந்த பாருங்க, ஸ்கர்ட்டு வீட்டு நான் அம்புட்டு இறங்கியிருக்காங்க பாருங்க. ஹவு மச் இஸ் இட், வாட்ஸ் த ப்ரைஸ்? 8 pound, 10 pound. ஸோ அந்த மாதிரி ப்ரைஸில் நிறைய இருக்குதுங்க. அடுத்து ஆகஸ்ட் 12th ராக்கி, இஸ் இட் 12th of August? ஏ பாருங்க ஃபுல்லாக அடுத்தடுத்து லேங்காவாக இருக்கட்டும் இல்லை உங்களுக்கு சுடிதாராக இருக்கட்டும் எல்லாம் இருக்கும். ஹலோ ஹலோ, முன்னாடி பின்னாடி எல்லா பக்கமும் தமிழில் தான் பேச்சு நடக்குது. ஆ தமிழ்நாட்டுக்குள்ள அந்த மாதிரி தான் இருக்குது. குட்டி இந்தியா தான் இதுன்னா பாருங்க, ஃப்ரூட்டி ஃப்ரெஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை ஃபுல்லாக நம்ம ஊர் காய்கறி எல்லாமே இங்கே இருக்கும் பார்த்தீங்களா. எல்லாம் 1 pound 2 pound. ஸோ இது ஃபுல்லாக இங்கே பாருங்கள், வாட்டர் மிளன்லாம் வந்து இவ்வளோ பெரிய வாட்டர் மிளனு 130 வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ நம்ம ஊர் காய்கறிகள் எல்லாமே செம்ம சீப்பாக கிடைக்கும் இங்கே. இது எங்கேயும் யூகேயில் ரொம்ப குறைவான இடத்துல மட்டும்தான் அந்த மாதிரி கிடைக்கும். அதுவும் இந்த ஏரியா வந்து நிறைய நம்ம ஆட்கள் இருக்கிறனால இங்கே ரொம்பவே சீப்பாகவே கிடைக்கும் உங்களுக்கு. மாம்பழம் விற்றுக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ ஒரு பாக்ஸ் மாம்பழம் வந்து 13 pounds. அடுத்து ஒரு சாரீ கடைங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து சாரீ கடை தாங்க இங்கே இருக்குது. ஸோ ஊரில் இருந்து நிறைய சாரீலாம் எடுத்துகிட்டு வரணுமான்லாம் யோசிக்காதீங்க. பாருங்க செருப்பு அப்படியே நம்ம ஊர் தாங்க. இங்கே பாருங்க 5 pound செருப்பு, இந்த வீட்டுக்கெலாம் போடுறாங்க பார்த்தீங்களா, சம்மர் வந்துருச்சு. ஸோ செருப்பு வச்சுருக்காங்க, ராக்கிக்குரிய ஐட்டம்ஸ் எல்லாம் அந்த கடையில் இறக்கியிருக்காங்க. ஸோ சீசனுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே மாறிக்கிட்டே இருக்கும் எல்லாமே. தமிழ் நகைக்கடை இருக்குது, பஞ்சாப் பேங்க்குக்கு பக்கத்தில் சங்கீதா, சங்கீதா ஜுவல்லர்ஸ். ஹலோ ஹலோ ஹலோ, நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி. சட்டை தைக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் பார்த்தீங்களா போர்டு எப்படி வச்சுருக்காங்கன்னு, முடி வெட்டுற கடை நேரம் போட்டு 30 pound சீப் ஆக்சுவலாக. இது நம்ம ஊர்லலாம் குட்டி பஜார் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி உள்ளுக்குள்ளேயே ஒரு 5-6 கடை வச்சுருப்பாங்க. நம்ம ஊர் மாதிரி இந்த பீடா கடை, இது ஒரு ஃபேமஸான ஒரு ஸ்வீட் கடை ஒன்று இருக்குது. இறைச்சி கடை எல்லாம் அப்படியே ஒரே இதில். பக்கத்துலேயே வந்து மீன் கடையும் வச்சுருக்காங்க பாருங்கள், எல்லா விதமான மீன்களும் இருக்குது. ஆ எவ்வளோ க்ளீனாக வெட்டிகிட்டு இருக்காங்க பாருங்கள். பக்கத்துலேயே ஒரு கோயில் ஒன்று இருக்குங்க. ஸோ இந்த ஏரியாவில் ரொம்ப பெரிய கோயில் இது. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து அந்த வெம்பிளின்ற ஏரியாவில் இருக்குது. எவ்வளோ பெரிய கோயில் பாருங்கள். பிரியா ஃபேஷன் டெய்லர்ஸ். ஸோ அதே மாதிரி பியூட்டி பார்லர் ஒன்று வச்சுருக்காங்க பாருங்கள். பாருங்கள் பக்கத்துலேயே இன்னொரு சர்ச் ஒன்று. ஸோ வெம்ப்ளி காஸ்பல் ஹால்னு சொல்லிட்டு இங்கே இங்கிலீஷும் சரி குஜராத்தி சர்வீஸும் நடக்குதுங்க. ஸோ இங்கே நிறையா குஜராத்திஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக குஜராத்தி சர்வீஸ் இங்கே நடக்குது, தமிழ் சர்வீஸ் நடக்கிற இடமும் இருக்குது. பக்கத்துலேயே மும்பை லோக்கல்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலுங்க. சும்மா அந்த மாதிரி களை கட்டிக்கிட்டு இருக்கு கூட்டம். வெட் ஷாப்புக்கு ஆட்கள் தேவை அப்படின்னு, அதுவும் ஸ்பெஷலாக வந்து லேடிஸ் தேவை அப்படின்னு போட்டிருக்காங்க பாருங்கள். அடுத்து இங்கே பாருங்கள் முடி வெட்டுற கடையோட பேரை பாருங்கள், தனுஷ் பார்பர் ஷாப். ஸோ இங்கெல்லாம் வந்து பக்கத்துலேயே வந்து சென்னை சில்க்ஸ் இருக்குதுங்க. ஏதாவது ஒரு வெள்ளக்காரன் ஆளை பார்க்க முடியுதா பார்த்தீங்களா, ஃபுல்லாக நம்ம தான் நிற்கிறோம். சாரி ப்ளவுஸ்லாம் பாருங்கள், 199 தான், ஆனால் நோ ரீஃபண்டுன்னு போட்டிருக்காங்க. வளையல்லேருந்து எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ நைட்டிஸும் இங்கே வந்தீங்க அப்படின்னா எடுத்துகிட்டு போகலாம். பாருங்க லண்டனில் ரோட் கிராசிங், இது எவ்வளோ தூரத்துக்கு நம்ம ஆளுகள் இருக்காங்கன்றதை பார்த்துக்கோங்க. ரோட் கிராசிங் முதக்கொண்டு மைல் ரெக்க வச்சு தான் இது பண்ணியிருக்காங்க பாருங்க. நன்றி நன்றி நன்றி, எல்லாரும் காட்டுறீங்க. நன்றி நன்றி நன்றி. வெல்கம் ஜூவல்லர்ஸ். இந்த ஏரியாவோட இன்னொரு பியூட்டியும் உங்களுக்கு நான் காட்டிடுறேன். ஒரே காம்பவுண்டுங்க, அந்த காம்பவுண்டுக்குள்ள எந்த ஒரு தடுப்பு சுவரும் கிடையாது, மசூதியும் இருக்குது, பக்கத்திலேயே சிவன் கோயிலும் இருக்குதுங்க.
ஒரு தமிழ் கடை ராஜ் ஜுவல்லர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு லேட் ஆகிட்டோம், அதனால கடையை முட்டாங்க. ராஜ் ஜுவல்லர்ஸ் இருக்கு, இங்கே பாருங்க லக்ஷ்மி மால். ஸோ லக்ஷ்மி மஹால்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு ட்ரெஸ்ஸு கடை. இந்த ஏரியாவுக்கு வந்து அதாவது நம்ம ஊரில் என்னென்ன கலெக்ஷன்ஸ்லாம் ஃப்ரெஷ்ஷாக வருதோ எல்லாமே இந்த ரோட்டில் இருக்குங்க. குளோபல் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க, இதே வெம்ப்ளியில் இருக்குது. இது நடத்துறது வந்து தமிழ்காரங்க, ஸ்ரீலங்காவில் உள்ளவங்க. வணக்கம்ண்ணா, என்ன கடை சாத்திட்டீங்க? ஆமாம். எந்த ஊர்ண்ணா நீங்கள்? நாங்கள் யாழ்ப்பாணம். யாழ்ப்பாணம். நீங்கள் உங்கள் பேர்? பேர் சிவா. சிவா, நீங்கள் தான் அந்த கடை நடத்துறீங்களா இல்லை இங்கே இதுவா? ஓ, நடத்துகிறோம். நீங்கள் தான் நடத்துறீங்க? ஆமாம். என்னென்ன பண்ணுறீங்க இங்கே? மணி ட்ரான்ஸ்ஃபர் செய்கிறோம் வேர்ல்டு வைடாக, எல்லாம் வேர்ல்டு வைடாக எல்லா இடத்துக்கும், ஸ்ரீலங்கா இந்தியா மெயினாக செய்கிறோம். பண்ணுறீங்க நீங்கள்? ஆமாம். சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள்ண்ணா. ஓகே. அது அடுத்து அப்படியே பாருங்கள், சென்னை சில்க்ஸ் இருக்குது. சென்னை சில்க்ஸ் அண்ட் குமரன் டெக்ஸ்டைல் ஃபுல்லாக எல்லா பக்கமும் தமிழில் தான் பேர் எழுதி போட்டிருக்காங்கங்க. நம்ம ஊர்லேருந்து வர்ற நிறைய வெஜிடேரியன் பீப்புள் வந்து இந்த மாதிரி ஃபாரின்க்குலாம் வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏதாவது ஆப்ஷன்ஸ் கிடைக்குமா, அதாவது வெஜிடேரியன் ஹோட்டல்லாம் இருக்குமா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. இந்த ஏரியாவில் குறைஞ்சது ஒரு 2-3 கோயில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காண்டி வெஜிடேரியன் கடைகள் இங்கே ஜாஸ்தி இருக்குதுங்க. அதனால் நீங்கள் பயப்படாமல் இந்த ஏரியாவில் சப்போஸ் நீங்கள் வந்து லண்டனில் நீங்கள் வந்து ஸ்டே பண்ண போகிறீங்க அப்படின்னா முக்கியமாக வெஜிடேரியன்ஸு இந்த ஏரியாவில் நீங்கள் வீடு எடுக்கலாம். அடுத்து தமிழில் போர்டு எழுதி போட்டிருக்காங்க பாருங்க, மாலா அக்கா தையல் கடை ரவி சலூன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்லேயே போர்டு போட்டு வச்சுருக்காங்க. அதாவது ஹேர் கட்டுக்கு 8 பவுண்டு. இதெல்லாம் நம்ம ஊரில் இருந்து பக்கத்து ஸ்டேட்டுக்கு போனாலே தமிழை வந்து சுத்தமாக அடியோடு எடுத்துடுறாங்க. பின்னாடி பாருங்கள் எவ்வளோ பெருசாக எழுதி போட்டிருக்காங்க பாருங்கள் போர்டு. இவ்வளோ பெரிய போர்டு நம்ம ஊர்லேயே இருக்குமான்றது சந்தேகம்தான். அடுத்து வெல்கம் ஜுவல்லர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு ஜுவல்லரி ஷாப்பு, இதுவுமே வந்து ஒரு தமிழ் கடை தான். அடுத்து பக்கத்துலேயே வல்லிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தமிழ் பூக்கடைங்க. ஸோ நம்ம லேட்டாக வந்தனால எல்லாம் மூடிட்டாங்க. எல்லா வகையான செடிகளும் வச்சுருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், செடி, மல்லிப்பூ, உங்களுக்கு கனகாம்பரப்பூ, என்னென்ன வெரைட்டிஸ் ஆஃப் பூ உங்களுக்கு வேணுமோ எல்லா பூவும் இருக்குது. அடுத்து வேறு என்ன இருக்குன்னு பாருங்கள், இங்கே பக்கத்துலேயே பாருங்கள் தமிழில் மீன் கடை. அடுத்து இங்கே ஒரு தமிழ் கடை ஒன்று இருக்கு பாருங்கள், நாய கடை. ஸோ இந்த ஏரியாவில் இருக்க சரவண பவனுக்கு வந்திருக்கோங்க, அதாவது வெம்ப்ளி சரவண பவனுக்கு வந்திருக்கோம். மெனு கார்டு வந்துருச்சு. காட்டு பசியில் இருக்கிறோம், அந்த ஒன்றை எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் ஆர்டர் பண்ணியாச்சு. சுட சுட இட்லி இருக்குது, 4 வகை சட்னி, ஒரு சாம்பாரோட ரவா தோசை இருக்குது. ஸோ ரவா தோசை இங்கே ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னாங்க, நானும் சாப்பிட்ருக்கேன், செம்மையாக இருக்கும். ஸோ ரவா தோசை. அதே மாதிரி தாலி ஆர்டர் பண்ணியிருக்கோங்க, சவுத் இண்டியன் தாலி. ஸ்வீட் லெமன் ஜூஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ வேறு பெப்சி, கோக், அதெல்லாமே வந்து நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணுறதில்லை. இட்லி நல்லா சாஃப்டாகவே இருக்குது, எல்லாத்துலேயும் ஒரு டிப் அடிச்சிருவோம். 3 வகை சட்னி, ஒரு சாம்பார். அடுத்து ரவா தோசை, நல்ல கிறிஸ்பியாக பச்சை மிளகா அச்சை மிளகாலாம் போட்டு நல்லா முருகலாகவே இருக்குங்க. 3 வகை சட்னி, கார சட்னி, மின்ட் சட்னி, அடுத்து தேங்காய் சட்னி, சாம்பார். ஸோ எல்லாத்துலேயும் ஒரு முக்கு முக்கு முக்கி அப்படியே மடித்து. பாருங்க சும்மா எல்லா கலர்லேயும் இருக்குதுங்க. என்னென்ன இருக்குன்றத உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஸோ அப்பளம், பூரி, கேசரி வச்சுருக்குறாங்க. அதே மாதிரி உள்ளுக்குள்ளே ஏகப்பட்ட காய்கள் இருக்குது. ஒரு 2-3 குழம்பு ஐட்டம் இருக்குது, பருப்பு இருக்குது, ரசம், ஊறுகாய் இருக்குது, தயிர். ஐயோ, சொல்லும் போதே வாய் ஊறுதே. ஸோ அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன். இன்னொன்று, இங்கே சரவண பவனில் வந்தீங்க அப்படின்னா 2 டைப் தாலி வச்சுருக்காங்க, நார்த் இண்டியன், சவுத் இண்டியன். நம்ம சவுத் இண்டியனுக்கு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இதர் நீங்கள் கேட்குற பூரி தருவாங்க, அப்படி இல்லை அப்படின்னா சப்பாத்தி தராங்க. அதை தவிர இது நீங்கள் எவ்வளோ வேணாலும் உள்ளே இருக்கிற எல்லா ஐட்டமும் அன்லிமிட்டுங்க. இதே இது நீங்கள் வந்து நார்த் இண்டியன் நீங்கள் தாலி ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா எல்லாமே லிமிட்டட் தான், சவுத் இண்டியனுக்கு மட்டும்தான் அன்லிமிட்டட். வத்த குழம்ப சும்மா அப்பளத்தை நொறுக்கி விட்டு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுங்க. எப்பயுமே நம்ம இங்கே வந்தோம்னா நம்ம ஊர் ஃபில்டர் காஃபி குடிக்காமல் போகிறதே இல்லை. ஸோ ஃபில்டர் காஃபியோட இன்றைக்கி டின்னரை முடிச்சுக்கோம்.
ஃப்ரெண்ட்ஸ், வெம்ப்ளி அப்படின்ற ஏரியாவை கூடுமான அளவுக்கு நான் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன். ஒரு சில கடைகள் விட்டு போயிருந்திருக்கலாம். இந்த ஏரியா வந்து அவ்வளோ பெருசு. ஸோ அதில் நம்மளுக்கு என்னென்னலாம் தெரியுமோ அது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களை வேறு ஒரு இடத்துல வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் லண்டன் தமிழ் ப்ரோ.